திரு அன்புமணி ராமதாஸ் அவர் பேசுறாரு. நான் அண்ணா திமுக கூட்டணி இருந்தாலும் சரி, திமுக கூட்டணி இருந்தாலும் சரி, ஐயோ பிச்சை போடுங்க, ஐயோ பிச்சை போடுங்க, ஐயோ பிச்சை போடுங்க போறாரு. அப்படிதான் போட்டு நாடாளுமன்றம் ஆகிக்கிறீங்க. அது மட்டுமல்ல, இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தான் ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுப்பதற்கு உத்தரவு போட்டது நாங்க. நான் முதலமைச்சர் இருக்கும் போது அறிவிச்சவர் சி வி சண்முகம் சட்டத்துறை அமைச்சரா இருக்கும் போது உத்தரவு போட்டிருக்க. மறைக்க முடியுமா? மறைக்க முடியுமா? தெளிவா ஆர்டர் போட்டுக்கிறோம். 2020 டிசம்பர்ல ஆர்டர் போட்டுக்கிறோம். ஆனா அதுக்கு பின்பு வந்த அரசாங்கம், ஸ்டாலின் அரசாங்கம் அத காலத்தை நீடித்துக் கொடுக்காத காரணத்தினால நாலாவது ஆயிட்டது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு தொடர்ந்திருந்தால் ஜாதி வாரி கணக்கெடுப்பு நிறைவு பெற்றிருக்கும். இப்போ பாரதிய ஜனதா கூட போய் கூட்டணி வச்சிருக்கிறீங்க, அங்க ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்த மாட்டோம் என்று சொல்லிட்டாங்க. அப்ப உங்க கொள்கை என்னாச்சு? ஒவ்வொரு முறை தேர்தல் வரும்போது கூட்டணி மாற்றி மாற்றி கூட்டணி வச்சு வெற்றி பெறுவாங்க. அப்படித்தான் நிலைமை. நம்மை பற்றி விமர்சனம் செய்யறாங்க. அதிமுக பொறுத்த வரைக்கும் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றிட்டு அரசு அதிமுக அரசாங்கம் கூட்டணி தர்மம் என்று சொன்னால் அது அதிமுகவுக்கு தான் பொருந்தும், வேற எந்த கட்சிக்கு பொருந்தாது. அது மட்டுமல்ல, திரு மோடி அவர்கள் சொல்றாரு வாரிசு அரசுக்கு முட்டுப்புள்ளி வைக்கிறேங்கிறாரு. இப்போ கூட்டணி நிற்கிற கட்சி என்ன கட்சி? அது வாரிசு அரசியல் தானே. உங்க கட்சி உங்க கூட்டணியில் வாரிசு அரசியல் இடப்பட்டதில்ல. அவர்களெல்லாம் சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு தக்கவாறு நம்முடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்வார்கள். ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரே நிலைப்பாடுதான், அதிலிருந்து எப்பொழுதும் மாற மாட்டோம். அது எங்களோட கூட்டணி வைக்கிறவங்க யாராக இருந்தாலும் கூட்டணி தர்மத்தின்படி நாங்கள் நடந்து கொள்வோம். ஆனால் சில பேர் சில காலத்திற்கு அவளுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கிற போது எங்களோட கூட்டணி அமைத்து அவருடைய சாதமாக பயன்படுத்தி மற்றவர்களை உதா